வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனை பார்க்க போகுது செட்டிநாடு ஸ்பெஷல். செட்டிநாடு பிரான் தொக்கு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் ப்ரான் தொக்கு பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ரான் நீங்கள் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது ஒரு எவ்வளோ நேரம் குக் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். சில ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி ப்ரான் பண்ணுறீங்க உடனே வெந்துடும், ஆனால் ரொம்ப நேரம் வெந்தாலும் ஒன்றாகாது. ஆனால் இந்த மாதிரி பெரிய ப்ரான் நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணால் ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? செட்டிநாடு ப்ரான் தொக்குக்கு தேவையான பொருட்கள்: இறால் 1 கிலோ, பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், சின்ன வெங்காயம் 15-20 நம்பர், தக்காளி 3 நம்பர், பூண்டு 30 பல், இடிச்ச இஞ்சி 2 சின்ன துண்டு, பச்சை மிளகாய் 4 நம்பர், காய்ந்த மிளகாய் 15 நம்பர், முழு தனியா 1 டேபிள்ஸ்பூன், முழு மிளகு 3/4 டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், தேங்காய் 1/2 பத்தை, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், தனியா பவுடர் 2 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த செட்னா ப்ரான் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த முழு தனியா, மிளகு, சோம்பு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை. பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக நீங்கள் போடுங்க, அப்போ தான் இந்த மாதிரி ரெசிபிக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு பிறகு இடித்த இஞ்சி இதில் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் 30 பல் பூண்டு சொல்லியிருக்கல, அதில் 15 பல் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறங்க, மீதி வந்து தொக்கு ரெடி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா தக்காளி போட ஆரம்பிக்க போகிறோம். அதாவது வெங்காயம் ஒரு 20% அளவுக்கு வதங்கி முடித்த பிறகு தான் இந்த தக்காளி போடுறோம். இந்த தக்காளி போடும்போது பச்சை மிளகாவும் போடுறோம். இந்த பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் இந்த இடத்துலையும் கொஞ்சம் பவுடர் மசாலா யூஸ் பண்ண போகிறோம். அதே டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டால் தான் நீங்கள் வதக்கி அரைக்கும் போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும். எக்ஸாக்டாக அந்த வெங்காயம் தக்காளி வதக்கினா என்ன டேஸ்ட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக தான் உப்பு போடுறோம். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தனியா பவுடர், சில்லி பவுடர். இந்த இடத்துல 3/4 டீஸ்பூன் தனியா பவுடர், 3/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுரும். மீதி பவுடர் மசாலா வந்து கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவனுக்கு தண்ணி ஊற்றி இந்த மசாலா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போடுறோம். அதே டைமில் இந்த மசாலா கொஞ்சம் வெந்து அந்த மசாலா கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கு பிறகு தான் தேங்காய் போடுறோம். தேங்காய் போட்ட பிறகு நீங்கள் குக் பண்ணுற அவசியம் இல்லை, அடுப்பை ஆஃப் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மசாலா கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்குது. அதே டைமில் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. நான் திருப்பி சொல்கிறேன், வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கி முடிச்ச பிறகு தான் தேங்காய் கடைசியாக போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு குக் பண்ணிங்கன்னா தேங்காயோட டேஸ்ட்டு மாற ஆரம்பிக்கும், அதான் விஷயம். இதுக்கு பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மிக்ஸி ஜாரில் போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப அதிகமான தண்ணியும் வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா தொக்குனாவே கொஞ்சம் செமி ட்ரையாக இருந்தால் தான் ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சிருங்க.
திருப்பி தாளிப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றின உடனே கடுகு போடுங்க. கடுகு நல்லா புரிஞ்சு வர டைமில் சோம்பு, சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சொன்னால் பார்த்தீங்களா, அதில் அரை டேபிள் ஸ்பூன் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம், மீதி அரை டேபிள் ஸ்பூன் மசாலா அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பூண்டு, பச்சை கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வெங்காயம் பூண்டு கொஞ்சம் ஒரு 50-60% அளவுக்கு வதங்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போட போகிறோம். அதே டைமில் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு திருப்பி மசாலா போடுவோம். எதுக்காக கேட்டிங்கன்னா, அந்த வெங்காயம் பூண்டோட அந்த பவுடர் மசாலா மிக்ஸ் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அப்படி இல்லைனா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் டேரெக்டாக இதில் போட்டு நீங்கள் குக் பண்ணினா உங்களுக்கு கரெக்டாக பைண்டிங் ஆகாது. அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி வெங்காயம் வதங்கி முடித்த பிறகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. அதே டைமில் மீதி உள்ள பவுடர் மசாலா எல்லாத்தையும் போடுறோம். அதாவது மஞ்சத்தூள் 3/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டீஸ்பூன், சில்லி பவுடர். இதெல்லாம் போட்ட பிறகு அந்த மசாலாவோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல இந்த மசாலா வந்து நல்லா குக் பண்ணும்போது அந்த மசாலா கெட்டியாகும். அதே டைமில் அந்த முழு வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வந்த பிறகு, அதாவது மசாலா வெந்த பிறகு, நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க தொக்கோட மசாலா வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு 2 நிமிஷம் அப்படியே குக் பண்ணுங்கள். அந்த பச்சை வாசனை போக ஆரம்பிக்கும். நம்ம ஏற்கனவே சின்ன வெங்காயம் மசாலாலாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவோட இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி நல்லா குக் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போகும். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு பிறகு கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடி பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரான், அதாவது தலைப்பகுதியும் வால் பகுதியும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அந்த ப்ரானை இந்த இடத்துல போட்டிருக்கேன். இந்த மாதிரி சைஸ் ப்ரான் வந்து நீங்கள் அதிகபட்சம் ஒரு 6-8 மினிட்ஸாக குக் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணால் கண்டிப்பாக இந்த ப்ரான் வந்து ரப்பர் ஆகிடும். அதனால தான் இந்த மசாலா நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இறால் பண்ண சொல்கிறேன். இதுவே குட்டி ப்ரான் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா குக் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி பெரிய ப்ரான் குக் பண்ணும்போது ரப்பர் ஆகிடும். நிறைய பேருக்கு வீட்டில் வர பிரச்சனை என்ன, இந்த ப்ரான் குக் பண்ணி முடிச்ச பிறகு மசாலா சூப்பராக இருக்குது ஆனால் அந்த இறால் வந்து சாப்பிடும்போது ஹார்டாக இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு மசாலா குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இறா போட்டு கரெக்டான டைமில் குக் பண்ணி எடுத்துருங்க. கடைசியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அதிகமான தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டேன்னா, தொக்கு தொக்குனாவே செமி ட்ரையாக வரணும். அந்த ஒரு காரணத்துக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். இந்த ப்ரான் வேகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரு 5-8 மினிட்ஸாக டைம் இருக்கும். அதனால் இந்த மூடி கரெக்டாக ஒரு 3-4 மினிட்ஸ் போட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ஓப்பனில் குக் பண்ணுங்கள். ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணும்போது ஸ்டீம் அப்படியே இருக்கும், அந்த டைமில் ட்ரை ஆகாது. அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். மீதி வந்து ஓப்பனாக நீங்கள் குக் பண்ணும்போது அந்த தொக்கு வந்து கெட்டியான ஒரு பக்குவத்தில் வந்துடும். இந்த மாதிரி இன்றைக்கி இந்த சிட்னா ஸ்டைலில் பண்ணுற இந்த ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கோம். நான் ரீசெண்டாக காரைக்குடி போனேன், அங்கே இந்த ரெசிபி பண்ணாங்க. அந்த ரெசிபி நான் பார்த்துட்டு வந்தேன், இன்றைக்கி உங்களுக்கு பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த மெத்தடில் பண்ணும்போது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இப்போ எல்லாம் தெரிஞ்சிச்சுல இந்த ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ண சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதக்கணும், அதுக்கு பிறகு இந்த தேங்காய் போட்ட உடனே நம்ம எப்படி அரைச்சி எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நார்மலாக வீட்டில் பண்ணுற அந்த ப்ரான் தொக்குக்கும் இந்த மெத்தடுக்கு கண்டிப்பாக நிறைய வேரியன்ஸ் இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி யூ, பை, டேக் கேர்.